வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க இந்தியா, அதுவும் இலங்கைக்கு. பொழைச்சு போ, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்காக இந்தியா வந்து ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க, ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நட்புக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க இந்தியா, அதே போல் ரஷ்யாவும் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க, இதனால் உலக நாடுகளே ஆடி போயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இனி ரஷ்யாவை அசைக்கவே முடியாதோ அப்படின்னும் சவால்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய பெண்களை இறக்குமதி செஞ்சுருக்கு சீனா, இதை பற்றிய முழு தகவலையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு வருது. மேலும் அந்நிய செலாவணி குறைஞ்சதுனால அத்தியாவசிய பொருட்களை வந்து இறக்குமதி செய்ய முடியல. இதனை அடுத்து தான் இலங்கைக்கு இந்தியா உதவுனாங்க, குறிப்பாக பெட்ரோல், டீசல், அரிசி போன்றவற்றை அனுப்பி மேலும் இலங்கைக்கு கடன்களையும் இந்தியா வந்து கொடுத்தாங்க. இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிடம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாம தவிச்சிட்டு வருது இலங்கை. இதனால இலங்கை என்ன பண்ணுச்சுன்னா சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட போய் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய ரூபாயில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடனை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு IMF கிட்ட வந்து இலங்கை கேட்டது. இலங்கை கேட்ட இந்த கடன் தொகையை வந்து IMF ஒப்புக்கொண்டிருக்காங்க, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நாங்க உங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா இலங்கைக்கு கடன் கொடுத்த நாடுகள், அதாவது இந்தியா, சீனா, ஜப்பான் இருக்காங்க இல்லையா, இவங்க கொடுத்த கடனை வந்து மறுசீரமைக்க இணக்கம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு IMF வந்து ஒரு கண்டிஷனை போட்டது. இதனையடுத்து இந்தியா கிட்டையும் சீனா கிட்டையும் நீங்க வந்து எங்க கிட்ட கொடுத்த கடன் தொகையிலிருந்து மறுசீரமைக்க ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு இலங்கையுடைய மத்திய வங்கி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இலங்கைக்கு கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்தியா வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. இந்தியா சார்பாக எழுதப்பட்ட நிதி உத்தரவாதங்கள் வந்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இலங்கை அரசுடைய உயர்மட்ட அதிகாரிகள் குழு வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனடுத்து தான் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு இலங்கைக்கு போறாரு. அப்போது இலங்கையுடைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இலங்கைக்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்தியா வந்து உத்தரவாதம் அளிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு பக்கம் இந்தியா வந்து உத்தரவாதம் அளிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்து உத்தரவாதம் அளிக்கணும். இதுல ஜப்பான் வந்து விரைவில் உத்தரவாதத்தை அனுப்பும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில சீனாவுடைய நிலைப்பாடு குறித்து உறுதியாக தெரியல இன்ன வரைக்கும். கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை வந்து கடன் பெற முயற்சித்த போது அதற்கு சீனா தான் முட்டுக்கட்டை போட்டதாக இலங்கையுடைய எதிர்கட்சியினர் வந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்தியா வந்து இலங்கைக்கு பெரிய மனசு பண்ணி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து சரி நாங்க IMF கிட்ட பேசுறோம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல இந்தியாவுடைய நட்பு நாடான ஜப்பானும் வந்து விரைவில் இறங்கி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இலங்கையுடைய எஜமானி எங்களுக்கு இவங்க தான் எஜமானி, இவங்க தான் எங்களை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சீனாவை வந்து தூக்கி தலையில வச்சுட்டு இருந்த இலங்கைக்கு இப்ப சீனா கை கொடுக்குமா அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறியாக இருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மீண்டும் சீனா வந்து இலங்கைக்கு உதவாம மூஞ்சில கரிய பூச்சுமா, அல்லது இந்த முறை IMF வந்து உத்தரவாதம் கொடுத்து இலங்கையை காப்பாத்துமா அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல நாம தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய கலாஸ்னிகோ AK-203 துப்பாக்கிகள் இருக்கு இல்லையா, இதனுடைய தயாரிப்பு நடவடிக்கைகள் வந்து தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில இந்திய ரஷ்ய துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம் வந்து இருக்கு. இந்த நிறுவனம் வந்து ரஷ்யாவுடைய கலாஸ்னிகோ AK-203 துப்பாக்கிகளை தயாரிக்க தொடங்கி இருக்காங்க. மேலும் ரஷ்யாவுடைய தயாரிப்பான கலாஸ்னிகோ AK-203 ரக துப்பாக்கிகள் வந்து மிகவும் புகழ் பெற்றவை. இதுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இருக்கும் கோர்வா ஆயுத தொழிற்சாலையில் தயாரிக்கிறதுக்காக இந்திய ரஷ்ய ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கூட்டு நிறுவனம் மூலமாக தயாரிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து கோர்வா ஆயுத தொழிற்சாலையில் கலாஸ்னிகோ AK-203 ரக துப்பாக்கிகளுடைய முதல் தொகுப்பை தயாரிச்சு இருக்காங்க. அந்த துப்பாக்கிகளை இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கும் பணி விரைவில் தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்ய அரசுடைய ராஸ்டக் பாதுகாப்பு நிறுவனம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம், அதாவது கலாஸ்னிகோ AK-203 துப்பாக்கிகளுடைய முதல் தொகுப்பை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னும், மேலும் அவற்றை வந்து இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கும் பணிகள் வந்து விரைவில் தொடங்கும் அப்படின்னும், கலாஸ்னிகோ AK-203 துப்பாக்கிகள் தயாரிப்பை தொடங்கியதன் மூலமாக இந்திய பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு வசதியான உயர்தர நவீன சிறிய ரக ஆயுதங்கள் பிரவேசிக்கும் அப்படின்னும், சிறந்த பணிச்சூழல், துப்பாக்கி சூடு வீரர்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் தன்மை, உயர் செயல்திறன் பண்புகள் ஆகியவற்றை இந்த வகை துப்பாக்கி ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேலும் இது வந்து உலகின் சிறந்த தாக்குதல் துப்பாக்கிகள் ஒன்றாகும் அப்படின்னும் ரஷ்ய அரசுடைய அந்த பாதுகாப்பு நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்த துப்பாக்கி மூலமாக நட்புக்காக ரஷ்யாவும் இந்தியாவும் மாறி மாறி உதவி செஞ்சிருக்காங்க. இதோட மட்டும் நிக்கல, இன்னொரு ஒரு தரமான சம்பவத்தையும் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில 2022 தான் ஒரு சிறப்பான சம்பவம் இருந்துச்சு அப்படின்னா, 2023 சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செம்ம அப்டேட்டை தான் நாம பார்க்க போறோம். அதாவது நடப்பு ஆண்டுல இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியானது ரஷ்யா கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுல இறக்குமதி செய்யப்படலாம் அப்படின்னு S&P குளோபல் கமாடிட்டிஸ் வந்து கணிப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியா மற்றும் சீனாவுக்கு தொடர்ந்து ரஷ்யா வந்து தன்னுடைய கச்சா எண்ணெய் சப்ளை வந்து தொடரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில ரஷ்யாவிலிருந்து தென்கொரியா இறக்குமதியினை குறைச்சிருக்காங்க. ஜப்பானும் இறக்குமதி செய்யவில்லை அப்படிங்கிற அறிக்கையும் இப்ப வெளியாயிருக்கு. இந்த போக்கானது ஆசியாவில மீண்டும் தொடரலாம் அப்படின்னும் பலத்த எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. நடப்பு ஆண்டுலையும் சீனாவும் இந்தியாவும் அதிக அளவிலான எண்ணெய் இறக்குமதியை ரஷ்யாவிலிருந்து செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் S&P குளோபல் கமாடிட்டி அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில 2.2% மட்டுமே ரஷ்யாவுடைய பங்கானது இருக்கு. இருந்தாலும் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்தியாவுடைய முக்கிய சப்ளையர்கள் ஒன்றாக மாறியிருக்கு. இந்தியா நவம்பர் மாதத்துல ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல் எண்ணெயை பெற்றிருக்காங்க. இது டிசம்பர்ல 1.2 மில்லியன் பேரலாக அதிகரிச்சிருக்கு. இதே ஜனவரி நவம்பர் மாதங்கள்ல ரஷ்யாவிலிருந்து சீனாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியானது ஆண்டுக்கு 10.2% அதிகரிச்சு 79.78 மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு. இந்த போக்கானது ரஷ்யாவின் எண்ணெய் மீதான விலை உச்ச வரம்பு மேற்கத்திய நாடுகளுடைய தடை இருந்த போதிலும் வந்திருக்கு. ஆக இந்த போக்கு இனியும் தொடரலாம் அப்படின்னும் இருதரப்பும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மற்றும் சீனா சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அதிக ரஷ்யா கச்சா எண்ணெயை சுத்திகரிப்புக்காக விரும்புறாங்க. தற்போது சீனாவில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில கச்சா எண்ணெய் தேவையினை அதிகரிக்க வழிவகுத்திருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் ரஷ்யாவிடம் இருந்து 33 மடங்கு அதிகமான கச்சா எண்ணெயை வந்து இந்தியா வாங்குறாங்க. ரஷ்ய உக்ரைன் பிரச்சனைக்கு மத்தியில அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு வாங்குவதை அந்த நாடுகள் வந்து முற்றிலும் நிறுத்திட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து சராசரியாக தினசரி 120 பேரல்கள் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குறாங்க. இது கடந்த ஆண்டினை காட்டிலும் 33% வந்து அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விகிதமானது நடப்பாண்டுல அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ இந்தியாவில எரிபொருட்களுடைய விலை குறையிறக்கு இதுவும் காரணமாக அமைஞ்சால் நன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு இப்ப பலரும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, CPEC திட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ள சீனா வந்து பயன்படுத்துது. வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வரும் பொருளாதாரத்தை கையாள்வதில் பாகிஸ்தான் திணறிட்டு வரும் இந்த நேரத்தில் சீனா அதற்கு உதவாமல் நிலைமையை வந்து தனக்கும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுது. இருந்தாலும் சுயநலமே குறியாக கொண்ட சீனா இப்படி நடந்து கொள்வதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல சீனா வந்து பாகிஸ்தான்ல இந்த உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பின்னால சீனாவுடைய வஞ்சகமான நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியுது. CPEC திட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சீனா இப்போது இஸ்லாமிய நாட்டிலிருந்து பெண்களை கடத்திட்டு வருது. 2019 சீனர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து பிற மதத்தை சேர்ந்த மைனர் பெண்களை திருமணம் செய்து அவங்கள வந்து தங்களுடைய நாட்டுக்கு அழைத்து செல்வதாக ஒரு அறிக்கை வந்து சொன்னது. உலக நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீனா வந்து திருமணம் அப்படிங்கிற பெயர்ல பெண்களை கடத்துவதாக சொல்றாங்க. அதை தடுக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து எதுவும் செய்யல அப்படின்னும், இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் சீனா தனக்கு கொடுத்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரும் நிலையில தான் இந்த விவகாரத்துல பாகிஸ்தான் வந்து அமைதியாக இருக்கு அப்படின்னு பலரும் வந்து பாகிஸ்தானை எள்ளி நகையாடிட்டு வர்றாங்க. மேலும் இப்படி சிக்கல்ல இருக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னொரு அடியும் விழுந்திருக்கு. அதாவது இப்படி பெண்களை கடத்திட்டு இருக்கிற சீனாவுக்கு அடுத்ததா சிறுமிகளை கடத்துவதற்கும் இது உதவுது அப்படின்னும், சீனா வந்து போலி வணிக ஆவணங்கள் மூலம் சிறுமிகளை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து செல்வதாக நம்பப்படுது. கடத்தப்படும் சிறுமிகளுக்கு சுமார் $3,500 முதல் $5,000 வரைக்கும் பணம் வழங்கப்படுவதாக தகவலும் வெளியாயிருக்கு. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இந்தியாவுடனான 3 போர்கள் வந்து மக்களுடைய துன்பம் வறுமையை அதிகரித்ததுடன் வேலையின்மை அப்படின்னு பல பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கவலைகளை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் பாகிஸ்தானின் தவறை ஒப்புக்கொள்வது போலவே ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொன்னது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே மேஜையில் அமர்ந்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. இதை பத்தி நாம நேற்றைய தினம் கூட வீடியோ போட்டிருந்தோம். ஆனா இந்த நிலையில தான் சீனா வந்து இந்த CPEC திட்டத்தை கையில வச்சுக்கிட்டு பாகிஸ்தானை எப்படியாவது அது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அதை வந்து மிரட்டி அங்கிருந்து, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து பல பெண்களை வந்து அங்கே பாலியல் தொழிலுக்காக அழைத்துட்டு போகுது அப்படின்னு பல வாரம் குற்றச்சாட்டு இருக்கு. அதனால சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவாம இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு வருது அப்படின்னு பலரும் வந்து சீனாவை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக
அதாவது ரஷ்யாவுடைய நடப்பு கணக்கு உபரியானது 2022 வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கு. மத்திய வங்கியானது தொடர்ந்து இறக்குமதியில சரிவு மற்றும் வலுவான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிகள் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகள் முயற்சிகள் இருந்த போதிலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்க வழிவகுத்திருக்கு. இதன் காரணமாக ரஷ்யாவுடைய நடப்பு கணக்கு உபரி விகிதமானது பெரிய அளவுல அதிகரிக்க வழிவகுத்திருக்கு. முதலீடு மற்றும் டிரான்ஸ்பர் என்பது கடந்த 2021 86% அதிகரிச்சு 227.4 பில்லியன் டாலர் ஆக அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்திலும் இறக்குமதியானது வெகுவாக சரிவை கண்டிருக்கு. இது நடப்பு கணக்கினை அதிகரிக்க முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையானது பல மாதங்கள் ஆகியும் தொடர்ந்துட்டு வரும் நிலையில மேற்கத்திய நிறுவனங்கள் பலவும் ரஷ்யாவுக்கு தங்களுடைய சப்ளையை வந்து நிறுத்திட்டாங்க. மேற்கத்திய நாடுகள் பல பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதித்துள்ள நிலையில தேவையே இருந்தாலும் ரஷ்யா இறக்குமதி செய்ய முடியாத நிலையில இருக்காங்க. இருந்தாலும் ஏற்றுமதி வருவாயினை ஈடுகட்ட ரஷ்யா வந்து இந்தியா சீனாவுக்கு தங்களுடைய ஏற்றுமதியை வந்து அதிகரிச்சு அதன் மூலம் தங்களது வருவாயினை ஈட்டியிருக்காங்க. சீனா இந்தியாவுக்கு வழங்குவதை போலவே தங்களுக்கும் தள்ளுபடி விலையில எண்ணெய் சப்ளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசிய நாடுகள் பலவும் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. கடந்த ஆண்டுல ரஷ்யா சீனா இடையேயான வணிகம் 190 பில்லியன் டாலர்களை உச்சம் எட்டியதாக சீனாவுடைய தரவுகள் மூலம் அறிய முடியுது. இறக்குமதிகள் வீழ்ச்சி கண்ட நிலையில இருதரப்புடைய வர்த்தக இருப்பு அப்படிங்கிறது மொத்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையிலான வேறுபாடு அப்படிங்கிறது 2022 282.3 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு. இது முந்தைய ஆண்டுல 170.1 பில்லியன் டாலராக இருந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடைய இந்த வருவாய் அதிகரிப்பானது நடப்பாண்டுல புதிய தடைகளை விதிக்க வழிவகுக்கலாம் அப்படிங்கிற அச்சமும் இருந்துட்டு வருது. அதே போல ஜப்பானுடைய தடையானது முழுமையாக அமலுக்கு வர்றதுனால இதுவும் நடப்பாண்டுல தாக்கத்தினை ஏற்படுத்தலாம். 7 முக்கிய பொருளாதாரங்களுடைய குழு வந்து பிப்ரவரி 5 முதல் ரஷ்ய கச்சா எண்ணெய் தயாரிப்புகளை மேற்கொண்டு தடைப்பட்டியலை சேர்க்க இருக்காங்க. மேலும் கச்சா எண்ணெய்க்கு அப்பால் பிரச்சனையை வந்து மேற்கொண்டு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நடப்பாண்டுல ரஷ்யாவுடைய எண்ணெய் உற்பத்தியானது ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்கள் குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ரஷ்யாவுடைய எண்ணெய் பொருட்களுடைய உற்பத்தி இந்த ஆண்டு 272 மில்லியன்லிருந்து 230 மில்லியன் டன்னாக அதாவது கடுமையான வீழ்ச்சியை காணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் ரஷ்யாவை அசைக்க முடியாதோ அப்படிங்கிறதும் சவால்களுக்கு மத்தியில இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னும் பலரும் இப்ப சொல்லிட்டு வர்றாங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.